அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் அது ஒரே ராத்திரியில ஒரு மனிதனை வேறு ஒரு உருவத்திலே காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. சக்சஸ் வெள்ளை எழுத்தை கூட கருப்பு எழுத்தா காட்டும். சில பேரை கருப்பு கண்ணாடி போட வச்சிடும், சில பேரை கருப்பு எழுத்தை கூட வெள்ளை எழுத்தா காட்டும், சில பேரை தலையெழுத்தையே ஒரு ராத்திரியில மாத்தி விட்டுரும். ஆனால் இது போன்ற மிகப்பெரிய வார்த்தைக்குரிய இந்த சக்சஸ் உண்மையான வார்த்தை என்றால் இந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் சக்சஸ் என்கிற வார்த்தை. அந்த உழைப்பை கொடுத்த அனைவருக்குமே இந்த டீம் சக்சஸை நீங்க நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்துல ஒரு அது சக்சஸ் நீங்க சும்மா சிரிக்கூடாது சக்சஸ் இருக்கா ஆமாமா இல்ல ஒரு சிரித்தாங்க கச்சி கச்சி வெளியே கொடுத்தேன் மைக் பிரச்சனை ஓகே சக்சஸ் ஓகே நான் பிரதம் தப்பா பண்ணிக்கணும் தேங்க்யூ வார்த்தை ஆணை யானைன்ற மாதிரி இதை மாணவர் கவலை சொல்லிட்டு இருந்தார். அதில் வந்து டைலாக் வந்து நானும் முருகானந்தம்னு சொல்லும்போது முருகானந்தமும் நானும் பேசும்போது கதையை மாற்றுவோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நாங்கள் மாற்றணும். அஃப்கோர்ஸ் ஏதாவது இருக்கணும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிராஃப் இருக்குன்றதுக்காக பேசி பேசி இது இருந்தால் இப்படி இருக்கும். அந்த படம் வந்து நகைச்சுவை படம் தான், இதுக்கு இப்படி இருக்கணுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் நாங்கள் பண்ணோம். அதுபோல் இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 400 மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன். அதோட இங்கே இது போல சக்சஸ் விழாக்கள் நிறைய பார்த்துருக்கோம், பிரிவி பார்த்துருக்கோம், பாராட்டுகள் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இன்னமும் இது போல பாராட்டுகள் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான். இன்றைக்கும் உங்கள் போல உங்களோட கலந்து ஒரு 31 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட திரையுலகம் 86 இங்கே இருக்கிற நிறைய மூத்த பத்திரிகையாளர்களை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ப்ரௌட் டு சே சம்திங், இன்னமும் நம்ம இருக்கோம் சினிமாலன்றது தான் எனக்கு இன்னும் இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷங்களை நான் கஷ்டப்படுத்தாமல் விடமாட்டேன்னு தோணுது. எனக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு நிச்சயமாக உங்களை 40 இயர்ஸ் இல்லை நிச்சயமாக என்னுடைய ஆதி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஃபாதரோட படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பெட்டர் ஆயிடு நாட்டாமை தெலுங்கு அவரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஜூனியரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக சக்சஸ் சொன்னோம். அதே போல் சத்யராஜ் பையனோட ஒரு படம் பிரபுவோட திரும்ப அதே சொல்கிற பாருங்க சக்சஸ் வணக்கம் வாயில் சீங்க வச்சிருக்கு சீங்க வச்சுட்டு சக்சஸை வந்து சக்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். சக்சஸ் வெற்றி பண்ணுறா வார்த்தை வச்சிடல. ஆமாம் அதே திக் போட்டுல பழைய தந்தி பாண்டியன் ஞாபகம் வர்றாரு எனக்கு. தந்தியில் பாண்டியன் இருப்பார், பேசும்போது ரத்தா பார்க்க ஜப்பாவை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார். தினத்தந்தி பாண்டியன் அப்படிதான் அதெல்லாம் பேசாத நீ அப்படின்னுவாரு. அதுபோல இந்த படத்தோட கெட்டப் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நினைவு தான் எனக்கு வருது. வெற்றி வெற்றி நன்றி. அது வெற்றி வந்து அதான் வெற்றினா இங்கே நிறைய பேர் வெற்றி மாற வெற்றிப்பான்னு பேர் வச்சிருக்காங்களா டேரக்டர் திட்டம் நினைச்சுக்க போறாங்க வெற்றி வெற்றின்னு நினைச்சு. இந்த படத்தோட விளம்பரம் ஃபர்ஸ்ட் டே அந்த அதை ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒரு பெரிய நடிகருடைய தகப்பனார், அவர் வந்து இன்னும் இருக்கார். எனக்கு எனக்கும் மூத்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் நீங்கள் தியேட்டருக்கு போகிறேன் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் இவ்வளோ அந்த படத்தை பற்றி சொல்கிறீங்க, அந்த படத்தில் போஸ்டரில் கூட உங்களை போடலையே சார், உங்கள் முகம் கூட இல்லையே, நானும் ஒரு 10-15 பேரை போட்டிருக்காங்க உங்கள் முகமே காணாம அதில் தேடி பார்த்தேன். நான் காலையில் ஒரு 8 இருக்கும் ஃபோன் எடுத்துட்டு சார் என்ன ஆரி ஷோர் சார் அப்படின்னு கேட்டேன். சார் அது ஜோக்கிங் அப்படின்னா சார் ஐம் சீரியஸ் சார் அப்படின்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு போய் இறங்கி பார்க்குறோம். பெருசாக ஆதிக்கு பக்கத்தில் என் முகம் தான் இருக்குது. நான் அப்பவே முடிவு பண்ணேன் பரவாயில்ல நம்ம என்ன சினிமாவில் 20 இருக்கலாம், இப்படி கெட்ட போட்டு ஏமாத்தலாம் போல இருக்கு. நான் பக்கத்தில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியாமல் இருக்கேன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாவே நடந்த விஷயம். இதை இந்த செய்தியை யாராவது தொலைக்காட்சியில் காமிச்சிங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பார். அப்புறம் பார்த்துட்டு ஐயோ யோகி சாரா கெட்ட வேற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ கூட கெட்ட போட்டுன்னு நினைக்காதுங்க, கொஞ்சம் விக்கி மட்டும் தான் வச்சுருந்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கிடைக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு திரும்புவோம் சக்சஸ் ஓகே. இதுபோல இதுபோல நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கரெக்ட், இதுபோல நிறைய வெற்றிகள் வந்து உங்களை சேரணும். நிறைய வெற்றி வேணும் வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு.
இன்னைக்கு ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், எடுக்கும்போது அந்த வெற்றி வந்து நம்ம சேருகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ எங்களை போன்ற நடிகர்லாம் என்ன நினைப்போம்னா, ஒரு படம் நடிக்கிறோமா, நடித்து முடித்த உடனே அதை வந்து வெற்றியா இல்லையா கேட்ட சொல்லுங்கண்ணா. தேங்க்ஸ். வெற்றி அடையலைனா இன்னொரு படத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். உழைப்பு தான், அந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற வார்த்தை தான் அந்த வெற்றி என்கிற வார்த்தை. இது யார் கண்ணையும் மறைக்காது, நிச்சயமாக தயாரிப்பாளர் கண்ணை மறைக்காது. இந்த படத்துடைய டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி சரவணன். இவங்க வந்து எப்படி ஒப்பிட்டாங்கன்னா, முண்டாசுப்பட்டியில் ஒப்பிட்டாங்க. டேனி சொன்னது போல் என்னோடய தகப்பனார் வந்து என் நினைவுக்கு வந்தார் சொன்ன போல், நான் முண்டாசுப்பட்டி கதையை கேட்கும்போது என் தங்கையோட கணவருடைய பிணத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். இப்படி பாடி இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கேன். 43 வயசு தான் அவருக்கு. பன்னாரியம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே இறந்துட்டார். இளம்பிறவியாக என் தங்கை நிற்கிறா. நான் பார்த்துட்டு இந்த பிணத்தை பார்த்து நிற்கிற ஒரு ஃபோன் வருது எனக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து. நான் டைரக்டர் ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் காசு சொல்கிறார் ஃபோனில் என்கிட்ட, சார் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் யார்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்குற புது டைரக்டர்னு சொன்னார். அதுபோல் நான் திரும்பி அந்த கதையை கேட்கும்போது என்னுடைய மைத்துனருடைய பிணத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ சொல்கிறார் இவர், ஏதோ சொல்ல வரார். சரி ஒன்றும் பேசவே இல்லை, இந்த படத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். யார் ஆக்டர் யார் இருக்காங்க ஒன்றுமே கேட்கல. அந்த படத்தில் தூங்கப்பட்ட அந்த ஒரு நகைச்சுவைக்கான ஒரு ஆரம்பம் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். நிச்சயமாக எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த படத்தில் வந்து நான் ஸ்க்ரீனில் வரும்போது கைத்தட்டுறாங்கன்னு டெல்லி பாபு சார் சொன்னார் தயாரிப்பாளர். இது எனக்கு தருகிற கைத்தட்டல் இல்லை, உங்கள் நீங்களுக்கே கைத்தட்டு, உங்களுக்கு உங்கள் நீங்களுக்கு கைத்தட்டு, உங்களுக்காக கைத்தட்டுக் கொள்வது. பிடித்த ஒரு நடிகனை நாம் ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு பிடித்த நடிகராக நம்ம இருக்கிறோன்றதான் முக்கியமாக. உங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஒத்துக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுபோல் நிறைய படங்களை பத்திரிக்கையாளர், நீ இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து நிறைய இந்த படத்துக்கான ஒரு மரியாதை கிடைச்சிது. இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த மரியாதை. இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே, உங்கள் அனைவரையும் சந்தித்ததே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இதுபோல் இன்னும் நல்ல படத்தை நல்ல படமாக எழுதுங்க, கெட்ட படம்னா நிச்சயமாக மக்களே தவிர்த்துருவாங்க. இந்த படத்தில் உழைத்த அனைத்து என்னுடைய சக நடிகர்களுக்கும் அனைவருக்குமே இந்த சக்சஸை கொடுத்த அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி தயாரிப்பாளர். இந்த தயாரிப்பாளர் நான் இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 20,000 கண்கள்னு, நானும் அருள்நிதி அடுத்த படம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அதுவும் வேற பேட்டர்ல இருக்கும். நான் ஒரு ஒரு கதையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை யங்ஸ்டர்வா பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த திரையுலகத்திற்கு யங்ஸ்டர்ஸ்னு ஒரு 4-5 நடிகர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் அஜித், இன்னொருத்தர் அருண்குமார், இன்னொருத்தர் வந்து பிரசாந்த். இவங்க தான் யங்ஸ்டர்ஸ். அப்போ நாங்கள் இருக்கும்போது இவங்க தான் யங்ஸ்டர்ஸ். நாங்கள் பிஸியாக இருந்த நேரத்தில் இப்போ அவங்களோட நம்ம நடிக்கும்போது அப்போ வந்து சரியாக நேரங்கள் ஒத்து வராது. நம்ம பெரிய நடிகர்களை நடிச்சிட்டு இருப்போம். விஜயகாந்த், சத்யராஜ் பிரபு, அந்த மாதிரி பெரிய கார்த்திக், அந்த மாதிரி ரஜினி சாரோட போயிட்டுருப்போம். இவங்களோட நடிக்க நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஆசைப்படுவது ஒரு புதுமுக நடிகரோடு கூட நான் இன்றைக்கு என்னை நான் ஒரு புதுமுக நடிகராக மாற்றி இன்றைக்கு நான் நடித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இதை இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய்விடும். அதுதான் மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்கன்றதை உணர்ந்து தயவு கூர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் இந்த படத்தை ஒரு சிறந்த படமாக, உங்களால் மட்டும்தான் இந்த படம் உண்மையான வெற்றியை பெற்றிருக்க வேண்டியது. நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.